சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் இன்னும் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்படலைன்னு சொல்லப்படுது. அண்மையில் தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்த திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தொகுதி பங்கீடு சுமூகமாக நடைபெறும்னு தெரிவிச்சிருக்காரு. கூட்டணி கட்சிகளோட சார்பில் குழுக்கள் அமைச்சு திமுகவில் பேச்சுவார்த்தை நடத்தலையே தவிர திமுக தரப்பில் கூட்டணி கட்சிகளோட தலைவர்களிடம் ஒதுக்கப்பட உத்தேசித்துள்ள தொகுதிகளோட எண்ணிக்கையை கூறியிருக்கிறதா திமுக தரப்பில் சொல்லப்படுது. திமுக தரப்பில் விசாரித்த போது காங்கிரஸ் கட்சிக்கு 20 தொகுதிகளை ஒதுக்க திமுக முடிவு செஞ்சுருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கு காங்கிரஸ் முரண்டு பிடிக்கிறதால 25 தொகுதிகள் வர தரப்படலாம்னு திமுகவில் சொல்லப்படுது. சிபிஎம் சிபிஐன்னு ரெண்டு இடதுசாரி கட்சிகளுக்கு தலா 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட இருக்காங்க. மதிமுகவுக்கு 8-10 தொகுதிகள் வர பேசப்பட்டிருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும்னு திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. மேலும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி இவங்களுக்கு தலா 2 தொகுதிகளும், கோமாதேகாவுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் தலா 2 தொகுதிகளும் வீதம் ஒதுக்க இருக்கிறதா திமுக முடிவு செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த தேர்தலில் அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும்னு திமுக விரும்புது. திமுகவுக்காக பணியாற்றும் ஐபேக் நிறுவனமும் திமுக அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும்னு, இல்லைனா கூட்டணி கட்சிகள் திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும்னு ஸ்டாலினிடம் திட்டவட்டமாக வலியுறுத்தியிருக்காங்க. அதை கருத்தில் வச்சுக்கிட்டே திமுக இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்காமல் போட்டியிட முடிவு செஞ்சுருக்காங்க. திமுக ஒதுக்க உத்தேசித்துள்ள இந்த தொகுதிகளை கூட்டணி கட்சிகள் ஏற்றுக்கொள்ளும்னு திமுக உறுதியாக நம்புது. குறிப்பாக முரண்டு பிடிக்கும் காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளும்னு திமுக நம்புது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை அறிய எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.